ஈழத்தின் மூத்த படைப்பாளி ஸ்ரீ கணேசலிங்கன் எழுத்தாக்கம் திரு லே முருகபூபதி அவர்கள். காந்தியவாதியாக வளர்ந்து மார்க்சிய மனிதநேயவாதியாக மாறிய ஈழத்தின் மூத்த படைப்பாளி ஸ்ரீ கணேசலிங்கன். பொன்னாடையோ பூமாலையோ பாராட்டுகளோ வெண்கல வெள்ளித்தகடு விருதுகளோ விசேட பட்டங்களோ வேண்டாம் என சொல்லும் ஒரு ஆக்க இலக்கிய படைப்பாளி. எமது தமிழ் சமூகத்திலே 90 வயது கடந்த பின்பும் அயராமல் எழுதியவாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கையின் மூத்த எழுத்தாளர் ஸ்ரீ கணேசலிங்கன் அவர்கள்தான் என்று உறுதியாக பதிவு செய்ய முடியும். இலங்கை வடபுலத்தில் உரும்புராயில் 1928 மார்ச் மாதம் 9 பிறந்திருக்கும் கணேசலிங்கன் அவர்கள் தமது 92 அகவையை நகர்ந்துள்ளார். 2003 என நினைக்கின்றேன் சென்னையில் ஓர் இலக்கிய அமைப்பிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் தமிழகத்தில் வதியும் மூத்த எழுத்தாளர் ஸ்ரீ கணேசலிங்கன் அவர்களுக்கு 75 பிறந்துவிட்டது. அதனை முன்னிட்டு இலக்கிய நண்பர்கள் இணைந்து அவருக்கு பவள விழா நடத்த இருக்கின்றோம். அந்த விழாவில் வெளியிடுவதற்கு ஒரு மலரை தயாரிக்கின்றோம். நீங்களும் கணேசலிங்கன் பற்றிய கட்டுரை ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும், விரைவில் எதிர்பார்க்கின்றோம் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. நானும் தாமதிக்காமல் ஒரு கட்டுரையை எழுதி தபாலில் அனுப்பி வைத்தேன். மாதங்கள் பல கடந்தும் பவள விழா நடந்த செய்தியோ மலர் வெளியான தகவலோ எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் கணேசலிங்கனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என கேட்டேன். பிறப்பதும் இறப்பதும் வயதுகள் கடப்பதும் இயற்கை, ஆனால் வாழ்வை அர்த்தமுடன் கடப்பதுதானே உன்னதம். எதுவுமே வேண்டாம், உங்கள் அனைவரதும் அன்பு மாத்திரம் போதும் என சொல்லி அன்பு கட்டளையிட்டேன் என்று இரத்தின சுருக்கமாக பதில் தந்தார். கணேசலிங்கனுக்கு 75 பிறந்ததும் பவள விழா காலத்தை முன்னிட்டு சென்னையில் இருக்கும் சில இலக்கிய நண்பர்கள் இணைந்து இவருக்காக பவள விழா மலரையும் தயாரித்து விழாவும் கொண்டாட முனைந்தார்கள். மலருக்கான கட்டுரைகளையும் கணேசலிங்கனுக்கு தெரியாமலேயே சேகரிக்கவும் தொடங்கினர். எப்படியோ இந்த தகவலை அறிந்து கொண்டு மறுத்துவிட்டார் இந்த வித்தியாசமான மனிதர். இந்த நூற்றாண்டில் இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். கருத்தை இலக்கியத்தோடு மட்டும் வைத்து கொண்டு முற்போக்கு பிற்போக்கு பேதமற்ற நட்புறவை சகல எழுத்தாளர்களோடும் கொண்டுள்ள ஒரு சில வேளை ஒரே ஒரு ஈழத்து எழுத்தாளர் கணேசலிங்கன் என்று இலக்கு எனும் இதழ் 1996 இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. கணேசலிங்கனின் குமரன் இதழ்களை படித்தே அரசியல் அறிவு பெற்றேன் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் மறைந்த அஷ்ரப் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு நல்லதொரு நண்பராக மாத்திரமன்றி மூத்த சகோதரனாகவும் இருப்பவர் கணேசலிங்கன் என்று ஒரு நேர்காணலில் பதில் சொல்கிறார் இயக்குனர் பாலு மகேந்திரா. இன்றும் இலக்கிய உலகில் பேசப்படும் சரஸ்வதி இதழின் ஆசிரியர் விஜயபாஸ்கரன் கணேசலிங்கனின் திருமணத்திற்காக இலங்கை வந்து வாழ்த்தினார். அவரது வருகையின் மூலம் இலங்கை தமிழக எழுத்தாளர்களின் மத்தியில் ஆரோக்கியமான உறவு மலர்ந்தது என்று சொன்னார் எஸ் பொன்னுத்துறை. காலம் காலமாக ஆங்கிலம் கற்றோரிடமும் அரசியல் ஆய்வாளர்களிடமே மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொத்து போலிருந்த கருத்துக்கள் மிகவும் எளிமையான தமிழில் கருத்து பேதமோ சேதமோ இன்றி மக்கள் மத்தியில் பரவலாக எடுத்து செல்லும் பணியில் கணேசலிங்கன் வெளியிட்ட குமரன் இதழ்கள்
முனைப்புடன் செய்யப்பட்டது என்று ஆய்வு செய்தார் தெளிவத்தை ஜோசப். தஞ்சாவூருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவிடத்து எதிர்பாராத விதமாக மரணமடைந்த எமது மூத்த எழுத்தாளர் டேனியலின் மறைவு செய்தி அறிந்தவுடன் சென்னையிலிருந்து ஓடோடி வந்து சகல வேலைகளையும் பொறுப்பேற்று முன்னின்று செய்தார் கணேசலிங்கன் என்று பிரான்சில் வதியும் எழுத்தாளரும் டேனியலின் சகாவுமான இளங்கோவன் கூறுகிறார். சே ஜோகநாதன் சென்னையில் இருதய நோயால் பாதிக்கப்பட்ட போது சொந்த சகோதரனை பராமரிப்பது போன்று அக்கறையுடன் கவனித்து கொண்டவர் தோழர் கணேசலிங்கன் என்று சொன்னார் தாமரை இதழின் முன்னாள் ஆசிரியரும் தமிழ்நாடு மாநில கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் துணைச் செயலாளருமான மகேந்திரன். இலங்கையின் மூத்த எழுத்தாளரும் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் கீதத்தை இயற்றியவருமான ஆனா கந்தசாமி கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் அவரை பராமரித்தவர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருவர் கணேசலிங்கன், மற்றவர் கலைஞர் லடீஸ் வீரமணி என்பது இலங்கை இலக்கிய வட்டாரத்தில் உலாவும் தகவல். இந்த அரிய தகவல்கள் ஒரு புறம் இருக்கட்டும், மல்லிகை ஜீவா சொல்கின்ற செய்தி உண்மையிலேயே எம்மையெல்லாம் நெகிழச் செய்கிறது, வியப்பூட்டுகிறது. அப்போது ஜீவா யாழ் கஸ்தூரியார் வீதியில் ஜோசப் சலூனை நடத்தி கொண்டிருந்த காலம். யாழ் பரமேஸ்வரா கல்லூரியில் அக்காலப்பகுதியில் படித்து கொண்டிருந்த கணேசலிங்கன் மாலை வேளையில் அங்கே வருவாராம். ஜீவாவுடன் உரையாடிக்கொண்டே தரையில் சிந்தி கிடக்கும் தலைமயிர் குவியல்களை தும்புத்தடியினால் கூட்டி பெருக்கி அவ்விடத்தை சுத்தம் செய்வாராம். பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை எழுத்திலும் மேடையிலும் மாத்திரம் சொல்லாமல் இதய சுத்தியோடு வாழ்ந்து காட்டியவர் இந்த 90 வயதும் கடந்துள்ள மனிதநேயவாதி. கால்மார்க்ஸ் நூற்றாண்டு விழா கொழும்பில் கொண்டாடப்பட்ட காலகட்டத்தில் அதன் அமைப்பு குழுவில் இணைந்து இயங்கியவர் கணேசலிங்கன். விழா செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்ட போது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஜோசித்து கொண்டிருக்கையில் பல ரூபாய் நாணயத்தாள்களை எடுத்து கொடுத்து செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள், மேலும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்றாராம் கணேசலிங்கன். அவர் அன்று வழங்கிய நன்கொடையில் 1000 ரூபாவுக்கும் மேலிருக்குமாம் என்று எனது நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான தனபாலசிங்கம் ஒரு தடவை சொன்னார். இச்சம்பவத்தினால் சற்று அதிர்ந்து போன தோழர் என் சண்முகதாசன் தன்னிடம் இருந்திருந்தால் கூட அப்படி தூக்கி கொடுத்திருக்க மாட்டேன் என்று சக தோழர்களிடம் சொன்னாராம். கம்யூனிசம் மார்க்சிசம் பேசுபவர்கள் சரியான நெஞ்சழுத்தக்காரர்கள், கடினமான போக்கு கொண்டவர்கள் என்பதுதான் பொதுவான அபிப்பிராயம். இந்த பதிவை எழுதும் எனக்கும் ஒரு காலகட்டம் வரையில் அந்த அபிப்பிராயம்தான். பேராசிரியர் கைலாசபதியின் மறைவின் போதுதான், அதாவது 1982 கணேசலிங்கனின் மென்மையான நாம் எல்லோருக்குமே நெகிழ்ந்து போகும் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. பேராசிரியரின் எதிர்பாராத மறைவினால் நாம் உறைந்து போயிருந்த போது கணேசலிங்கன் மாத்திரம் கதறி கதறி அழுது கொண்டிருந்தார். மரணச்சடங்குக்கு முதல் நாளிரவு இலங்கை வானொலியில் ஒலிபரப்பான விசேட இரங்கல் நிகழ்ச்சியில் நண்பர் நுகுமானுடன் சேர்ந்து அஞ்சலி உரை நிகழ்த்திய கணேசலிங்கன் வானொலி கலையகம் என்றும் பாராமல் வானொலிகளில் கருத்துக்கள் பரவுகின்றன என்ற பிரஜையும் இல்லாமல் அழுது அலறிக்கொண்டே உரையாற்றியது இன்றும் எனது நினைவுகளில் சஞ்சரிக்கிறது. சுமார் 60 மேற்பட்ட நாவல்கள், பல சிறுகதைகள், கட்டுரைகள், விமர்சன நூல்கள், சிறுவர் இலக்கியம், பயண இலக்கியம் என 100 மேற்பட்ட நூல்களை தமிழ் இலக்கிய உலகுக்கு தந்துள்ள கணேசலிங்கனின் தற்போதைய பயத்திலிருந்து கணக்கு பார்த்தாலும்
வருடத்திற்கு ஒரு புத்தகம் என பிறந்தது முதல் இன்று வரையில் அதிகம் புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் இந்த அமைதியும் தன்னடக்கமும் மிக்க சாதனையாளர் என்ற முடிவுக்கு வர முடியும். மூத்த அறிஞர் மு பரதராசனும் மூவா இவரது நெருங்கிய நண்பர். மூவா மறைந்த பின்பு அவரது நினைவாகவும் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அச்சிலே வெளிவந்த இத்தனை நூல்களும் எத்தனை ஆயிரம் பக்கங்களை கொண்டவை என்ற ஆராய்ச்சியில் நாம் ஈடுபட தேவையில்லை. 2007 இந்தியாவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீல பத்மநாபனை பற்றிய தகவல்களை பதிவு செய்து அவரது நேர்காணலை வெளியிட்ட குமுதம் தீரானதி நீல பத்மநாபன் எழுதி அச்சில் வெளிவந்த பக்கங்கள் மொத்தம் 6467 என்று பதிவு செய்கின்றது. கணேசலிங்கன் இச்சாதனையை முறியடித்திருப்பார் என நிச்சயமாக சொல்ல முடியும். இவரது நீண்ட பயணம் நாவல் குறிப்பிடத்தகுந்ததொன்றோ. ஈழத்து தமிழ் நாவல் இலக்கிய வளர்ச்சியில் இந்நாவலே முதன்மையிடம் பெறுகிறது என சொல்கிறார் கலாநிதி சே ஜோகராசா. இக்கருத்து விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உரியது. என்ற போதிலும் கூட சே கணேசலிங்கனின் நீண்ட பயணம் நாவல் அவரது எழுத்துலக நீண்ட பயணத்தின் தொடக்கத்தில் ஆழமாக பதியப்பட்ட ஒரு மைல்கல் என்பதில் அபிப்பிராய பேதம் இருக்காது. செவ்வானம் நாவல் கைலாசபதியின் முன்னுரையுடன் வெளியானது. குறிப்பிட்ட நீண்ட முன்னுரையே பின்னாளில் தமிழ் நாவல் இலக்கியம் என்ற விரிவான நூலாகியது. இந்நூல் குறித்து வெங்கட் சுவாமிநாதன் மார்க்சின் கல்லறையிலிருந்து ஒரு குரல் என்ற சிறு நூலை எதிர்வினையாக எழுதினார். 1973 பூரணி காலாண்டிதழ் இதனை மறுபிரசுரம் செய்தது. நுகுமான் இதற்கு எதிர்வினையாக நீண்ட கட்டுரை தொடரை மல்லிகையில் எழுதினார். அதற்கு மு பொன்னம்பலம் மல்லிகையிலேயே எதிர்வினை எழுதினார். இவ்வாறு ஆரோக்கியமான விமர்சன கருத்து பரிமாறல்களுக்கு வழிகோலிய மூலவர் செவ்வானம் படைத்த கணேசலிங்கன் என்பது இலக்கிய உலகின் பழைய செய்திதான். எனினும் இப்படியும் எமது தமிழ் இலக்கிய பரப்பில் நிகழ்ந்திருக்கின்றது என்ற தகவலையும் இந்த சந்தர்ப்பத்தில் புதிதாக எழுத வந்துள்ள இளம் ஆக்க இலக்கியவாதிகளுக்கும் இளம் விமர்சகர்களுக்கும் தெரிவிக்கின்றேன். பேராசிரியர் கைலாசபதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நாவல் நூற்றாண்டு ஆய்வரங்கை 1976 நடத்திய போது சமர்ப்பிக்கப்பட்ட பல கட்டுரைகளில் கணேசலிங்கனின் நாவல்கள்தான் அதிகம் பேசுபொருளாக இருந்தன. ஆய்வரங்கு நிறைவு பெற்றதும் நண்பர் டேனியல் தமது இல்லத்தில் அனைவருக்கும் இராப்போசன விருந்து வழங்கினார். இந்த நாவல் நூற்றாண்டு ஆய்வரங்கில் கணேசலிங்கனும் கலந்து கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று கைலாசபதியிடம் அந்த விருந்தின் போது குறிப்பிட்டேன். உண்மைதான், அவரது செவ்வானம் நாவலுக்குத்தான் நான் நீண்ட முன்னுரை எழுதினேன். அவர் இங்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதனால் வரவில்லை. எனினும் அவர் பற்றி நாம் இங்கு நிறைய பேசுகின்றோம். அந்த வகையில் அவர் மிகுந்த கவனிப்புக்குள்ளான நாவலாசிரியர் என்று கைலாஸ் சொன்னார். சர்வதேச புகழ்பெற்ற கவிஞர் பாப்லோ நெருடா இவர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். இவர் இலங்கை வந்த சமயம் இவரை வரவேற்கும் எழுத்தாளர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த பெருமையும் கணேசலிங்கனுக்கு உண்டு. கமல்ஹாசன் நடித்து பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் வெளியான கோகிலா என்ற கன்னட திரைப்படத்தின் தயாரிப்பு நிர்வாகியாகவும் இயங்கியிருக்கும் கணேசலிங்கன் தமிழக சினிமா உலகின் கோலங்களை தமது கவர்ச்சி கலையின் மறுபக்கம் என்ற நாவலில் சித்தரித்துள்ளார். நான் வதியும் ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழக பிரவேச பரீட்சைக்கு தமிழும் ஒரு பாடம். தமிழ்மொழி பாட பரீட்சைக்கு தோற்றும் பல மாணவர்களுக்கு பெண்கள் தொடர்பாக வரும் நேர்முக எழுத்து பரீட்சைகளுக்கு கணேசலிங்கனின் பெண்ணடிமை தீர என்ற நூல்
உசா துணியாக பயன்பட்டது என்ற புதிய தகவலையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்.